வணக்கம். இன்று நாம் இஸ்ரேலின் தரைப்படை நகர்வும் ஹமாஸின் சுரங்கங்களும் என்பது பற்றி பார்ப்போம். காசா நகரில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையான அல் சிபா மருத்துவமனையின் கீழ் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைமைச் செயலகம் செயற்படுகின்ற சுரங்க வலையமைப்பு இருப்பதாக இஸ்ரேல் கருதுகின்றது. அதனால் அந்த மருத்துவமனையை சுற்றி இஸ்ரேல் தாக்குதல் செய்ததுடன் அந்த மருத்துவமனையை சுற்றி வளைத்து உள்ளது. அந்த மருத்துவமனைக்கு நீர், மருந்து மற்றது மின்சாரம் போன்றவை செல்லாமல் தடைப்பட்டுள்ளதால் அந்த மருத்துவமனையுடைய செயல்பாடு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. உயர்ந்த கட்டிடங்கள், சிறந்த மக்கள் குடியிருப்பு, மணற்குன்றங்கள் ஆகியவற்றின் நடுவே இஸ்ரேல் படையினர் மூன்று முனைகளில் முன்னேறி காசா நகரின் தலைநகரான காசா நகரத்துக்குள் அவர்கள் பிரவேசித்துள்ளனர். இஸ்ரேலுடைய இரண்டு படைப்பிரிவுகள், இரண்டு டிவிஷன்கள் தற்போது காசா நிலப்பரப்புக்குள் முன்னேறியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா மூன்று விஷயங்களை இஸ்ரேலிடம் தெரிவித்தது. அப்பாவி மக்கள் அளவுக்கு அதிகமாக கொல்லப்படுவார்கள், ஒரு போரை செய்யாமல் சிறப்பு படை நடவடிக்கைகளை செய்து அங்குள்ள பணைய கைதிகளை, ஹமாஸ் அமைப்பினர் வைத்துள்ள பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அமெரிக்கா விடுத்திருந்தது. மூன்றாவதாக தரப்படை நகர்வு மிக மிக சிக்கலானது என்றும் அமெரிக்கா தெரிவித்திருந்தது. அமெரிக்காவின் எச்சரிக்கையை புறந்தள்ளிவிட்டு இஸ்ரேல் தனது தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலின் முதலாவது செயல் சுரங்கங்களை இனங்காணுவதாகும். ஹமாஸின் சுரங்கங்களை மூன்று வகைப்படுத்தலாம். முதலாவது கடத்தல் சுரங்கங்கள், இவை எகிப்தில் இருந்து ஹமாஸுக்கு தேவையான அனைவற்றையும் கொண்டுவருவதற்காக உருவாக்கப்பட்ட சுரங்கங்களாகும். இரண்டாவதாவது வளங்கள் சுரங்கங்கள், இந்த சுரங்கங்களுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய படைக்கலன்களை உற்பத்தி செய்தல், ஆளில்லா விமானங்களை பொருத்துதல், படைக்கலங்களையும் தமக்கு தேவையான உணவு, நீர், மருந்து போன்றவற்றை களஞ்சியப்படுத்துதல் ஆகியவற்றை செய்கின்ற இடம்தான் வளங்கள் சுரங்கங்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் அதை லொஜிஸ்டிக் டனல்ஸ் என்று சொல்வார்கள். மூன்றாவது உத்திசார் சுரங்கங்கள், இது வந்து இதற்குள் முக்கியமாக இருப்பவை கண்ணி வெடிகளும் பொறி வெடிகளும், அதாவது மைன்ஸ் அண்ட் பூபி ட்ராப்ஸ். எதிரி படையினர் இந்த சுரங்கங்களுக்குள் வரும்போது அவற்றை வெடிக்கச் செய்து எதிரியை அழிப்பது ஹமாஸின் நோக்கமாகும். அதனால் அவை உத்தி சார் சுரங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சுரங்கங்கள் இருக்குமிடம், அவற்றின் நுழைவாயில் போன்றவற்றை அறிதல் இஸ்ரேலுக்கு அவசியமான ஒன்றாகும். மிகச்சிறந்த உளவு துறையை வைத்திருக்கின்ற இஸ்ரேலிடம் கூட இதுவரை ஹமாஸின் சுரங்க அமைப்புகள் தொடர்பான ஒரு முழுமையான வரைபடத்தை பெற முடியவில்லை. ஆகையால் உளவு தகவல்கள் இஸ்ரேலுக்கு போதுமான தகவல்களை வழங்காத நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய வேவு பார்க்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அது வேவு பார்ப்பது ஆளில்லா விமானங்கள் மூலமும் செய்மதிகள் மூலமாகும். இஸ்ரேலுடைய செய்மதிகள் தரையில் உள்ள 1 சென்டிமீட்டர் ஏற்றத்தாளங்களை கூட இலகுவாக அறியக்கூடியவை. அதனால் சுரங்க நுழைவாயில்களை அவற்றால் அறிய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த ஆளில்லா போர் விமானங்கள், ஆளில்லா வேவு விமானங்கள் அந்த ஹமாஸ் நிலப்பரப்பின் மீது பறந்து அங்கு உள்ள சகல தகவல்களையும் திரட்டி இஸ்ரேலிய படையினருக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அடுத்ததாக காசா நிலப்பரப்புக்குள் முன்னேறிய இஸ்ரேலிய படையினர் சோனார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனப்படும் ஒலி உணர் கருவிகளை பாவித்து, அதாவது நிலத்தில் இடத்தில் அவர்கள் ஒரு அடிப்பை செய்து அல்லது ஒரு தட்டுதலை செய்து அது எப்படி அதிலிருந்து ஒலி வருகின்றது என்பதை உணரக்கூடிய கருவிகள் மூலம் பார்த்து அந்த நிலத்துக்கு கீழே எங்கெங்கு சுரங்கங்கள் இருக்கின்றது என்பவற்றை இஸ்ரேலிய படையினரால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக இஸ்ரேல் நிலத்தை ஊடுருவும் ரேடார்களை, அதாவது ஏர்த் பெனிட்ரேட்டிங் ரேடார்ஸை உருவாக்கி வைத்துள்ளனர். அவை அந்த ரேடார்கள் நிலத்துக்கு கீழே ஆய்வு செய்து நிலத்துக்கு கீழே உள்ள நகர்வுகள், நிலத்துக்கு கீழே செய்கின்ற தொடர்பாடுகள் போன்றவற்றை சரியாக துல்லியமாக உற்று கேட்க வல்லது. அதன் மூலம் இஸ்ரேலிய படையினர்
ஹமாஸின் சுரங்கங்களை அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த சுரங்கங்களை அவர்கள் எப்படி அழிக்கப் போகின்றார்கள் என்பதை பார்ப்போமானால், அதற்கு இன்னொரு வகையாக இஸ்ரேலியர்கள் தங்களுடைய ஹமாஸின் சுரங்கங்களை அறிய முற்படுகின்றனர். ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சுரங்கத்தின் வாயிலை அவர்கள் அறிந்தால், அந்த சுரங்கத்தின் வாயில் ஆளில்லா போர்விமானங்கள் மூலம் குண்டுகளை வீசி வெடிக்க செய்கிறார். அந்த குண்டுகள் பெருமளவு புகையை வீசுகின்ற குண்டுகள். அந்த புகைக்கண்டுகள் வெடித்த உடனேயே இன்னொரு குண்டை அதில் வீசுவார்கள். அந்த குண்டுகள் ஸ்பொஞ்ச் பாம்ப் எனப்படும். அவற்றில் உள்ள இரசாயன பதார்த்தங்கள் விழுந்து அந்த குண்டுகள் அந்த சுரங்க வாயில் வெடித்தவுடன் ஒரு நுரை போல எழுந்து திரண்டு எழுந்து வந்து அந்த சுரங்க வாயை அடைத்து பின்பு இறுக்கமடைந்து ஒரு கல் போல காற்று புகாவண்ணம் அந்த வாயிலை அடைத்துவிடும். இப்போ முதல் புகையை அடிப்பார்கள், இரண்டாவது அந்த வாயிலை நுரை குண்டுகள் மூலம் அடைக்கின்றார்கள். அப்போது அந்த புகை வந்து சுரங்கத்தின் உள்ளாக உள்ளே சென்று மற்ற சுரங்க வாயில்கள் வழியாக வெளியே வரும். அதை வைத்து கொண்டு அந்த சுரங்க வாயில்களை ஸ்ரீலியர்கள் அறியலாம் என எதிர்பார்க்க. அடுத்ததாக ஹமாஸ் அமைப்பினுடைய சுரங்கங்களை எப்படி ஸ்ரேல் அழிக்கும் என்பதை பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக அமெரிக்கா வழங்கிய அந்த பங்க பஸ்டர் எனப்படும் காப்பரங்களை அழிக்கும் குண்டுகளை வீசி அது நிலத்துக்கு 30 முதல் 60 அடி வரை சென்று தாளமாக துளைத்து சென்று அந்த காப்பரன்களை அந்த சுரங்கங்களை அழிக்கக்கூடிய குண்டுகள். ஆனால் அவற்றை வந்து மக்கள் சிறிவாக வாழும் பகுதிகளில் பாவிக்க முடியாது என்று ஒரு பன்னாட்டு தடை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய சுரங்கங்களை பெரிய மருத்துவமனைகளுக்கு கீழும் பாடசாலைகளுக்கு கீழும் பொதுமக்கள் குடியிருப்பு கீழும் அமைத்திருப்பதால் அவற்றை இந்த பங்கபஸ்டர் குண்டுகள் மூலம் அழிப்பது சிரமமாக இருக்கின்றது. இந்த அல்சிபா மருத்துவமனை அழித்தால்தான் ஸ்ரேலால் அதற்கு கீழ் உள்ள சுரங்கத்தை அழிக்க முடியும். அதற்காக அந்த அல்சிபா மருத்துவமனையை சுற்றி வளைத்து தற்போது அங்கு எந்த ஒரு வளங்கல்களும் செய்ய முடியாமல் ஸ்ரேல் தடுத்து வைத்து கொண்டிருக்கின்றது. அதை காரணமாக வைத்து அங்குள்ள மக்கள் வெளியேறி செல்லலாம். அங்கு எதுவும் கிடைக்காத வகையில் வெளியேறி செல்லலாம். அங்கு மொத்தமாக அந்த அல்சிபா மருத்துவமனையில் 60,000 பலஸ்தீனியர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது காயப்பட்டவர்கள் மற்றது வீடுகளை இழந்தவர்கள் யாவரும் அங்கு போய் தற்போது தங்கியிருக்கின்றார்கள். இப்போ அவர்களை எப்படி அந்த மருத்துவமனையை அழிப்பதற்கு அந்த மருத்துவமனையில் உள்ளவர்கள் யாவரும் வெளியேறி செல்ல வேண்டும். அந்த மருத்துவமனையை செயலிழக்க செய்ய வேண்டும். அந்த நகர்வைத்தான் ஸ்ரேல் முதலில் செய்தது. அடுத்ததாக அந்த மருத்துவமனையை அழிக்கலாம், அதன் பின்பும் அதன் கீழ் உள்ள சுரங்கங்களை அழிக்கலாம். அடுத்ததாக இந்த சுரங்கங்களை அழிப்பதற்கும் மயக்கம் விளைவிக்கக்கூடிய நச்சு வாயுக்களை அல்லது கொல்லக்கூடிய நச்சு வாயுக்களை அந்த சுரங்கங்களூடாக ஸ்ரீல் தெளித்துவதற்கும் வாய்ப்புண்டு. மற்றது அந்த ரோபோக்கள் எனப்படும் இயந்திர மனிதர்களை, சிறிய அளவிலான இயந்திர மனிதர்களை கூட அந்த சுரங்கங்களூடாக அனுப்பி அங்குள்ள தகவல்களை பெற முடியும். மேலும் அந்த வேவு பார்க்கும் சிறிய நானோ ட்ரோன்ஸ் எனப்படும் சிறிய பூச்சிகளுடைய அளவை கொண்ட சிறிய விமானங்கள் பறந்து சென்று அங்குள்ள படங்களை ஒளிப்படங்களை எடுத்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய தொழில்நுட்பமும் ஸ்ரேலிடம் உள்ளது. மற்றது அங்குள்ள ஆக்சிஜனை முற்றாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய வகையில் அந்த சுரங்கங்களுக்கு குண்டு வீசி அங்குள்ளவர்களை சுவாசிக்க செய்யாமல் வைத்து அவர்களை அழிக்கவும் ஸ்ரேலால் முடியும். இன்னும் ஒரு வகை இருக்கின்றது, மத்திய தரை கடலிருந்து பெருமளவு கடல் நீரை இந்த சுரங்கங்களுக்குள் பாய்ச்சி சுரங்கங்களை செயல்படாமல் செய்வதற்கும் ஸ்ரேலால் முடியும். ஹமாஸின் உத்திகளும் கூட இந்த கடல் நீரை பாய்ப்பதில் இருக்கின்றது. அதாவது ஸ்ரேலிய படைகள் உள்ளுக்கு வரவிட்டு சுரங்கங்களுக்குள் வரவிட்டு ஸ்ரேலியர்கள் அதுக்குள் கடல் நீரை பாய்ச்சி அவர்களை கொல்லுவதற்கும் ஒரு உத்தி இருக்கின்றது. மற்றது ஏற்கனவே சொன்னது போல கண்ணிவடிகள் பொறைவடிகள் மூலமும் அவர் ஸ்ரேலிய படைகளை அளிக்கின்ற உத்திகளை ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொள்ளலாம். இஸ்ரேல் இதுவரை காலமும் கண்ட போர் வெற்றிகளை பார்ப்போம் என்று சொன்னால், காசா நிலப்பரப்பின் தலைநகராக கருதப்படும் காசா நகர் வேறு, காசா நிலப்பரப்பு வேறு. காசா நிலப்பரப்பில் உள்ளதுதான் காசா நகர்.
அந்த காசா நகரை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்துள்ளமை ஒரு முதலாவது வெற்றி என்று சொல்லலாம். அத்துடன் ஒரு கைதியை, பணைய கைதியை கூட அவர்கள் விடுவித்துள்ளனர். மற்றது அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் செய்த தாக்குதல் அந்த அணியின் தலைவரை இப்ராஹிம் பியாரி என்பவரை கொன்றுள்ளதாக ஸ்ரேல் தெரிவித்துள்ளார். இவை ஸ்ரேல்ஸுக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று சொல்லலாம். இந்த வெற்றி தொடர்ந்து நடக்குமா என்பதை பற்றி இனிவரும் காலங்களில் பார்ப்போமாக. நன்றி, வணக்கம்.